என் பெயர் முருகன். செங்கத்துலேருந்து கரிமாவத்தில் குடும்பம் இருக்கும். இங்கே இருந்துக்கின்னு எங்கள் பாட்டனார் காலத்துலேருந்து பாட்டனார் செஞ்சார், அப்புறம் எங்கள் அப்பா செஞ்சார், அதுக்கப்புறம் நாங்கள் செஞ்சுருக்கோம். எனக்கு அப்பா கற்றுக் கொடுத்தாரு, அப்பா கற்றுக் கொடுத்து பார்த்து அதுவும் நான் வேலை செஞ்சுருக்கேன். வேலை செஞ்சு அதுலேருந்து நாங்கள் வரோம். ஏரியிலேருந்து மண் எடுத்தாந்து அதை காய வச்சு ஊற வச்சு மண்ணை கரைச்சி ஒரு ஜரடை வச்சு அதை கல் மண்ணில் அதை சுத்தமாக ஊற்றி எடுத்து வச்சு ஒரு நாளைக்கு புளிக்க வச்சு மண் மேட்டு அதை நல்லா பேட்டி பேட்டி போட்டு ஆற்று மணலில் போட்டு நைஸ் மணலில் போட்டு நல்லா பேரட்டி பேட்டி போட்டு நல்லா பெருஞ்சி மெரிச்சு நல்லா கையில் நல்லா பிசையணும். நல்லா பிசைஞ்சு அதுக்கப்புறமேட்டு அந்த தூ இல்லாத புறம் இல்லாத மண் இல்லாத நல்லா சுத்தம் பண்ணி அது பேஞ்சால் தான் மண் நல்லாயிருக்கும். ஓகே. வீல் வந்து நாங்களே செஞ்சுக்கோம் வீலில். அந்த வீலுக்கு வந்து தேவையானது மண், ஆற்று வண்டல் மண். அந்த வண்டல் மண்ணை எடுத்தாந்து நல்லா காய வச்சு நல்லா கூட நெசிக்கி நெல் பதிர் போட்டு அதை நல்லா பிசைஞ்சு அந்த தேங்காய் நார் எல்லாத்தையும் போட்டு நல்லா கையில் போட்டு நல்லா பிசைஞ்சு ஆக்கி அஞ்சு நாளைக்கு மண்ணை ஊற வச்சு அதுக்கப்புறமேட்டு உள்ளே வந்து சுற்று மூணு கம்பி உள்ளே வச்சு அந்த சக்கத்து மேலே வச்சு மண்ணை போட்டு அதை நாங்களே ரெடி பண்ணி நாங்களே போட்டுடுவோம். கீ ஒரு சின்னதாக ஒரு சக்கரம் ஒன்று வச்சு இது வச்சு அதுக்கப்புறம் மேலே மண் போட்டு நாங்களே ரெடி பண்ணி தகர்ப்போம். வீட்டில் தண்ணி தடவி தண்ணி தடிட்டு அதுக்கு மேல் கொண்டு மண்ணால் வந்து பசை தடிட்டு அதுக்கப்புறம் மேல் கொண்டு மண்ணை போட்டு அப்பிட்டு அது மண்ணை மட்டும் அது தேவையானாலும் நம்ம மண்ணை அதை வச்சுட்டு பண்ணக்கா சட்டி செய்கிறதுக்கான உதவி மண்ணை கையில் வந்து சுத்தம் பண்ணி அதை செய்யணும். சக்கரம் போட்டு நல்லா ரெண்டு கையில் நல்லா கோலை போட்டு சுற்றிட்டு தண்ணியை போட்டு நல்லா நம்ம ரெண்டு கையை வச்சு நல்லா தம் கட்டி நல்லா தூக்கி அதுக்கப்புறமே தான் அதை தண்ணி போட்டு நம்ம ரெண்டு கையை வச்சு அது வேலை செய்யணும். தட்டி பண்ண செஞ்சு தான் எங்கள் போய் பார்த்துருக்கோம். சின்ன வயசுலேருந்து நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். நான் செய்யும்போதெல்லாம் வந்து எனக்கு வந்து 15 வயசுலேருந்து ஆரம்பித்து இன்றைக்கி 30 வருஷமாக நான் செஞ்சுக்கிறேன். எனக்கு 30 வருஷமாக நான் செஞ்சுக்கிறேன். எனக்கு வந்து 54 வயசு இப்போ ஆகுது. எனக்கு 54 வயசு வரையிலும் நான் செஞ்சுருக்கேன். இந்த தொழிலில் என்னோடய கை கொடுக்குது, பரவாயில்லை, ஒன்றும் குறையில்லை. உண்டியல் செய்கிறேன். அந்த உண்டியல் செய்கிறதுக்கான 10 வயலில் போட்டு உள்ளே மண் எடுத்து அந்த 10 வயலில் போட்டு செஞ்சுன்னு வரேன். உள்ளே 3 வயலில் இருக்கும், வெளியே 5 வயலில் இருக்கும். அந்த 5 வயலில் போட்டு எடுத்துன்னு வந்து அப்படியே ஒன்று அப்படியே பிடிச்சினே வரணும். உள்ளே 4 வயலில் போட்டு 2 வயலில் போட்டு அப்படியே செஞ்சுனே வந்தினாக்கா மேலே வரும். அப்படி மேலே வந்து பார்த்து அந்த உள்ளே இந்த கட்டை வேலைலாம் ஆள்காட்டி வேலைலாம் ஒட்டுக்கைக்கு தான் வேலை. சோத்துக்கை மேலே இருக்கும், ஒட்டுக்கை கீழே இருக்கும். அப்படியே செஞ்சுனே வந்து அப்படியே முடிக்கினே வந்தோம்னாக்கா அடுத்தது இஸ்கல் போட்டு அந்த சுத்தம் மண் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டாந்து அப்படியே கிட்ட நெருக்கி அப்படியே மூடினே வருவோம். மூடினே வந்து அது கொஞ்சம் ஒரு கேப் இல்லாத மூடிட்டு கடைசி மூடி ஆச்சுனாக்கா அதை உண்டிக்கு செஞ்சுட்டு கோடு போடணும். கோடு போட்டு அது சுத்தம் பண்ணே வரும். சுத்தம் பண்ணே வந்துட்டு அப்பிறகு அங்கே டிசைன் கோடு போடுறோம். கோடு போட்டு டிசைன் போட்டு அப்பிறகு துணி எடுத்து தண்ணியில் நினச்சி நைஸ் பண்ணுறோம். நைஸ் பண்ணாக்கா நல்லா ஷோ நல்லா இருக்கும், டிசைன் நல்லா இருந்தாக்கா நைஸாக இருக்கும், சொரசொரப்பு இல்லாத நைஸாக இருக்கும். அதுக்கு தான் துணி போட்டு நைஸ் பண்ணுறது. அடுத்தது ஊசி எடுத்து அந்த ஹேர் வரத்துக்காக பொத்தல் போடுறோம். பொத்தல் போட்டு கீழே ஒண்டிக்கு அதை அரைக்கிறோம். குச்சி ஊசி ஊசி எடுத்து அரைத்து எடுக்கிறோம். அவ்வளோதான். பொட்டை பிள்ளை மட்டும்தான் இருக்குது, ஆம்பளை பிள்ளை இல்லை. அந்த படி வச்சு கட்டி கொடுத்து அதுங்களுக்கு குழந்தைலாம் இருக்கிறாங்க, அதெல்லாம் இருக்குது. எனக்கு இந்த வாரிசுக்கு எனக்கு அதுக்கப்புறம் எனக்கு இந்த கைத்தொழில் என்னோட முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் வேறு யாரும் ஆள் இல்லை, வேறு யாரும் இல்லை. நாங்கள் தான் என்னோட செய்ய முடிஞ்சு போயிடுச்சு. வந்து பொங்கப்பானை. அந்த பொங்கப்பானை செய்வதற்கு கையை உள்ளே போட்டு சுண்டு வரல வெளியே போட்டு அமுக்கி உள்ளேருந்து கையை போட்டு அப்படியே அமுக்கி தூக்கிக்கினே வந்து கொண்டாந்து அங்கே கொண்டாந்து போட்டு தண்ணி போட்டு கையை ஒரு கையை ஒட்டுக்கையை உள்ளே விட்டுன்னு சோத்துக்கை வெளியே வச்சுன்னு அப்படியே செஞ்சுனே வந்தாக்கா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கையை மேலே தூக்கினே வரணும். தூக்கினே வந்து அப்பிறகு ஒட்டுக்கை உள்ளே போட்டு சோத்துக்கை மேலே போட்டு அப்படியே ஆள்காட்டி வேலைலாம் கட்டு வேலைலாம் போட்டு ரெண்டு வேலை அப்படியே கொண்டு போய் தலப்பு பிடிக்கிறோம். தலப்பை பிடிச்சி டிசைன் பண்ணி அதை செஞ்சு
இஸ்கேல் போட்டு அதை சுத்தம் பண்ணுறோம். இஸ்கேல் போட்டு அப்படியே கொண்டு போய் அந்த கனம் இல்லாத ஒரு திட்டமாக கொண்டு போய் செய்கிறோம். செஞ்சுட்டு அங்கே ஒரு கோடு போடுறோம், டிசைன் கோடு போட்டு அப்பிறகு தலைப்பு தண்ணி போட்டு கரெக்டாக மட்டமாக பிடிச்சி லெவல் கொண்டு வந்து விட்டுட்டு அது தலைப்பெல்லாம் கரெக்டாக ஒரு அளவுக்கு லெவல் ஆச்சுனாக்கா அந்த டிசைன் பண்ணி ஷோ பண்ணி எடுத்து அப்பிறகு அப்படியே கொண்டாந்தாச்சு. இப்போ சாரி பஸ் சேஃப் ஆகி போயிடுச்சு. துணி நைஸ் போட்டு துணி போட்டு நைஸ் பிடிக்கும், தண்ணி தொட்டு நைஸ் பிடிச்சி அதுக்கப்புறமேட்டு அரைக்கிறோம். நைஸ் முடிஞ்ச பிறகு உள்ளே கோடு போட்டு நைஸ் பிடிச்சாச்சு. நைஸ் பிடிச்சிட்டு இப்போ ஊசி எடுத்து அரைக்க போகிறோம். அது வேலை ஆச்சு. இப்போ ஊசி எடுத்து அரைக்க போகிறோம். அரைத்து ரெண்டு கையில் எடுக்க போகிறோம். இங்கே வந்து சட்டி செஞ்சு வச்சு நீ நாளைக்கு அதை தட்டணும். அதை வந்து பதப்படுத்தி வச்சுருந்து அதை உள்ளே வந்து கை கொடு. சாம்பல் போட்டு சட்டி வந்து தட்டுறேன். தட்டுறதுக்கான பதம் சாம்பல் போட்டு கால் வச்சுக்கினேன், தண்ணி தடவி அது உள்ள கையில் கல் பிடிச்சிக்கினேன், ஒரு கட்டை எடுத்துக்கினேன், தண்ணி தொட்டு நாம் பாட்டு தட்டி நேர்க்கணும். அதை தட்டி 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 கூட்டிக்கினே வந்து கொஞ்சமாக அதை கொண்டுன்னு வந்து அதில் சேர்க்கணும். ரொம்ப தட்ட முடியாது, திட்டமாக தட்டினே வரணும். திட்டமாக தட்ட தட்ட தான் மண் நவுந்தினே வந்து அதை கொஞ்சமாக இப்போ நம்ம அதை மூடுறோம். அதை மூடினே வந்து அங்கே மண்ணை கொண்டாந்து அங்கே சேர்த்து தட்டினே வரும். தட்டினே வந்து மண்ணை மூடிட்டு சட்டி உருவாகிறதுக்கு அப்போ மூடிட்டு மூடிட்டு ஓரமெல்லாம் தட்டினே வரும். ஓரம் கொஞ்சமாக தட்டின்னு வந்து சாம்பல் போடுறோம். சாம்பலை போட்டு அதை ஆட்டி கொட்டிட்டு மறுபடி கல் கையில் பிடிச்சிக்கின்னு மறுபடி கட்டை எடுத்துக்கின்னு மறுபடி தட்டினே வரும். தட்ட 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 தட்டத்தான் சட்டி உருவாகினே வரும். சட்டி உருவாக இப்போ சட்டி எடுத்து மறு ரைஸ் பிடிச்சினே வரும். ரைஸ் பிடிச்சினே வந்து இப்போ நைஸ் பிடிக்க போகிறோம். தட்டு வேலை முடிஞ்சது, அடுத்தது நைஸ் பிடிக்கிறோம். அந்த தட்டு பழைய வேலை நைஸ் பிடிச்சின்னு வரோம். நைஸ் பிடிச்சாச்சு, அது வேலை சட்டி வேலை முடிஞ்சது. இனிமேல் அது வேலை ஆகிப்போச்சு. அடி சாச்சு விட்டு அப்போ எட்டு மேலே வந்து சூழ மேலே வைக்கணும். என்ன சில்லுன்னு இப்போ வந்து அடி கொஞ்சம் காஞ்சாத்தான் எல்லாரும் சேர்ந்து மொழியத்துக்காக சூழிக்கு வந்து மொழியத்துக்காக இது வந்து பூசணும். தண்ணி ஊற்றி நல்லா குழ கொண்டு ஆக்கி நல்லா பூசுறதுக்காக தண்ணி ஊற்றுறோம். தண்ணி ஊற்றி ரெடி பண்ணணும். இப்போ வந்து மூணு நாள் உள்ளே காயணும். மூணு நாள் உள்ளே பதமாக வெயில் வரக்கூடாது. மூணு நாள் உள்ளே காஞ்சிச்சுனாக்கா அதுக்கப்புறமேட்டு உள்ளே காஞ்சி பிறகு எடுத்து வந்து வெயிலில் வச்சு காய வச்சு செம்மெண்ணு பூச்சி காய வச்சு அப்படியே பண்ணி கொண்டு போய் கீழே முள் போட்டு உள்ளே எல்லா சாமானும் செஞ்சு சாமான்லாம் உள்ளே கொண்டு வச்சு அடிக்கிட்டு காய வச்ச ஏனத்தை சூழல் அடுக்கி வச்சு சுற்றுற வரவு அடுக்கி மேலே பில்லு போட்டு அடி ஒத்த தட்டி வச்சுட்டு மேலே சேத்தை போட்டு மொழிவிட்டு பத்தி கீச்சு வச்சு வச்சு புகை வந்தாக்கா வேலை முடிஞ்சு போச்சு.
முப்பத்தஞ்சு வருஷமாக வேலை செஞ்சுருக்கேன். ஒன்றும் எதுவும் இல்லை, நானே வேலை செஞ்சுட்டு நானே பார்த்துட்ருக்கேன். இந்த வருமானத்தை வச்சுட்டு நானே காற்று ஓட்டிட்டுருக்கேன். ஒன்றும் குறைச்சி குறையில்லை, கொஞ்சம் வருமானம் கம்மியாக இருந்தாலும் அதை வச்சு நானே காற்று ஓட்டிட்டு நிம்மதியாக இருக்கேன், மனதுக்கு சந்தோஷமாக இருக்கேன். எந்த இதுவே யாரும் கை கட்டி பதில் அவசியம் இல்லை, நானே ராஜா நானே மந்திரி, பிரச்சனை இல்லை, நல்லா சௌகரியமாக இருக்கேன். கிராமத்து மக்கள் கூழாக்கிறதுக்கு மண்பானை செட்டி வாங்கியிருந்தாங்க, சோறாக்க குழம்பு வைக்க கூழாக்க தண்ணி குடிக்கிறதுக்கு பயன்படுத்தியிருந்தாங்க. இப்போ வந்து எல்லாம் வந்து யாரும் அந்த விரும்பலை, இந்த சில்வர் பித்தல் வந்ததுனால அவங்க வந்து அதை யாரும் பயன்படுத்தினில்லை. இந்த தொழில் அதெல்லாம் வாங்க அது போயிட்டனால எங்கள் தொழில் வந்து இப்போ நெல்வண்டி போச்சு, எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. அவரத்தாயை கோவத்தாயை வெளியிருந்தாங்க, இது மூணும் இடித்து சாறு எடுத்து பச்சை வைக்கிறதுக்காக இது வந்து ரெடி பண்ணி வைப்போம். பத்து வருஷம் முன்னே இருந்தது, இப்போ கிடைக்காததுனால பெயிண்டிங் யூஸ் பண்ணி சிமெண்ட் போடு. இது வந்து செகப்பு பொட்டு, இது வந்து பெண், இது ஆண், இது கஞ்சிக்காரம், இதுக்கு இது மேலே வைக்கிற மூடி, இது ரெண்டு மூடினாக்கா இது ஒரு செட்டு எல்லாத்தையும் சாருங்காரம். இது வந்து விரதாணி உரத்துக்கு நாகவல்லி பா முகத்து புல், அஞ்சு பாலி விரை உறுத்து. இது வந்து கொடவிளக்கு பிடிக்கிறதுக்கு, இது வந்து விரதாணி உரத்து. சித்திரை மாதம் வைகாசி ஆணி ஆடிலாம் வந்து குளிச்சாக்கா தண்ணி வந்து கூலிங்காக இருந்ததில்லை, உடம்புக்கு ஆரோக்கியமாக இருக்குது, பிரிச்சு தேவையில்ல. இது வந்து பொங்கப்பானை, ஒரு படி அரிசி வேர்த்து பொங்கப்பானை, பொங்கல் வைக்கிறதுக்கு யூஸின், பொங்கல் வைக்கிறதுக்கு மட்டும்தான் எல்லாருக்கும் பொங்கப்பானை. இது வந்து பருப்பு கடையத்துக்கான கல்சேட்டி, கீரை கடையத்துக்கு பருப்பு கடையெல்லாம் கீரை கடையெல்லாம் நல்லது. வந்து அந்த காலத்தில்
50-60 வருஷத்துக்கு முந்தி பாரம்பரியம் டிஃபன் சாப்பிட்றதுக்கு தட்டு மண்பானை தட்டு. இதில் சாப்பிட்டா உடம்புக்கு ஆரோக்கியமாக இருக்கும், எந்த குறையும் நல்லா இருக்கும். இது வந்து அகில் விளக்கு, தீபத்துக்கு ஏற்றக்கூடிய அகில் விளக்கு, கார்த்திகை மாதம் ஏற்றத்துக்கு அகில் விளக்கு. மற்ற பானி சேர்ந்து அடிக்க வச்சிருக்குது, யார் வேணாலும் கேட்டால் கொடுப்போம், விற்பனைக்கு தயாராக இருக்குது, யார் கேட்டாலும் கொடுக்க நாங்கள் தயார். எங்கள் தொழில் ரொம்ப நல்வண்டு போய்விட்டது, அந்த தொழிலுக்கு பொதுமக்கள் அனைவரும் ஒத்துழைப்பு தாருங்கள். எங்கள் பழையதை மீட்போம், ஆரோக்கியத்தை காப்போம். இந்த செடி பூ வாசனை வரும் பழம் மாதிரி எங்க இருந்தாலும் கண்டு அந்த மைண்ட் செட் அவங்க அவங்களுக்கு தெரியும். இங்கே சாப்பிட்டு பார்த்தீங்களா?